குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்க பிரித்தானிய அறக்கட்டளை தலைவர் அருள்நிதி காங்ககுமாரன் ஐயா, சூமுனைப்பாளர் அருள்நிதி தங்கராஜன் ஐயா, சிறப்புரை ஆற்ற தமிழ்நாட்டிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கும் பேராசிரியர் அருட்செல்வி அம்மா மற்றும் இவ்விணைப்பில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், நிறை வணக்கம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும்மாக்கி. அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும்மாக்கி. வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும். வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும். வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம். முழு முத பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பரமானந்தம். குருவணக்கம். தந்தை தாயிர் உயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த இருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பவியில் இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையிலாமை பொருளை அடைவதற்கு எல்லையிலாமை பொருளை அடைவதற்கு வந்த ஓருதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். இப்போ நமக்காக சேலத்துல இருந்து ஸ்கை ப்ரொஃபஸர் அருள்செல்வி அவங்க வந்து நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சுவாமிஜியோட வந்து நெருங்கி பழகின ஒரு ஸ்கை ப்ரொஃபஸர்ஸ். அது போக இவங்களும் சின்ன வயசுல இருந்து, அதாவது அவங்களுடைய பிரீஃப் ஹிஸ்டரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் வந்து அவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியில தான் இருந்துட்டு ஷீ டுக் விஆர்எஸ். March 2018 விஆர்எஸ் இருந்துட்டு ஃபுல்லி டெடிக்கேட்டட் ஹர் என்டையர் லைஃப் இன் சர்விங் தி சர்விங் தி சொசைட்டி. அப்புறம் சுவாமிஜி எப்போனா அவங்க அந்த இடத்துக்கு வராங்களோ, சேலத்துக்கு வராங்களோ, இவங்க வீட்டில் தான் தங்கியிருந்து எல்லாத்தையுமே வந்து அங்கிருந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 16 வயசுலயே வந்து தீட்சை பெற்று அவங்க ஃபுல் லைஃபே வந்து மனவளக்கலையில வந்து அவங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பேர் பெற்ற ஒரு அமைப்பு அவங்களுக்கு. ஓகே, எல்லாரும் வந்து சேரும்போது மியூட் பண்ணிட்டு சேர்ந்துருங்க, இன்கேஸ் வந்து அது அடுத்தவங்களுக்கும் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான அருள் மொழியை வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நம்மளும் கேட்போம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இடையில ஏதாவது நான் பேசுறதுல கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னாக்கா ப்ளீஸ் ஹிண்ட் மீ, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேம்மா. ஓகே, மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குருவே துணை.
ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை அவர்களது திருவடி கமலங்களை வணங்கி மகிழ்வோம். இந்த அற்புதமான பிரிட்டானியா மனவளக்கலை மன்றத்தை தலைமை பொறுப்பேற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் தகைமை சான்ற தலைவர் ஆண்டன் கங்கா குமாரன் அவர்களுக்கும், ஜூம் கோஆர்டினேஷன் பணிகளை மிக செம்மையாக செய்து கொண்டிருக்கும் உயர் திரு தங்கராஜன் ஐயா அவர்களுக்கும், என்னை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிமுகப்படுத்துவதில் அளவற்ற அக்கறை எடுத்துக்கொண்ட செல்வா அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக, ஏன்னா நான் இப்ப ஆழியார்ல இருக்க, அதுவும் அழகா தங்கராஜன் ஐயா மணிமண்டபத்தை வச்சிருக்காங்க, மணிமண்டபத்தை பார்த்துக்கிட்டேதான் நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ. சோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசான் அருட்தந்தை அவர்களது அருள் ஆசிகள் பூரணமாக உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வந்து சேர்வதற்கு நான் முழு மனதோடு பிரார்த்திக்கிறேன். குருவினுடைய சன்னிதானத்திலிருந்து நேரடியாக அருள் அலைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் பூரணமாக கிடைப்பதற்கு என்னுடைய முதல் பிரார்த்தனைகள். அதே போல முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறவங்க எல்லார்கிட்டையும், ஏன்னா நம்ம யூனிவர்சலா ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம், அதன் தவம் நடத்தி அதன் பிறகுதான் உரை நிகழ்த்துறது வழக்கம். மகரிஷியே சொல்லுவாங்க, அகத்தவம் நடத்துறதுனோட நோக்கம் என்னன்னா அந்த அலை நீளத்தை குறைக்கிற பொழுதுதான் சொற்பொழிவாளர் பேச வர்ற விஷயங்கள் நமக்கு உள்ள வந்து முழுமையாக பதியும். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் மைண்ட் அலையன்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வேவ் ஃபீல்டு, ஒத்த கருத்து உள்ளவர்களாக நம் அனைவருக்கும் இடையே அந்த இணைப்பு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு 5-10 நிமிடங்கள் நம்ம அகத்தவம் செய்யும் பொழுது அந்த உயிர் உணர்வு, உடலால வேறுபட்டிருக்கலாம், உயிரால ஒன்றுபட்டு தானே இருக்கும். அர்த்தந்தை அழகா சொல்லுவாங்க, உயிர் அறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிர் அறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வு இல்லாத சமநிலை சித்திக்கும். அப்ப அந்த உயிர் உணர்வு, ஏற்றத்தாழ்வே அற்ற நீங்களும் நானும் ஒன்று என்கின்ற ஒரு உன்னதமான புரிதல், அதற்கு வழிவகுப்பதுதான் அகத்தவம். இன்னைக்கு அதையே நான் செய்ய விடாம கொஞ்சம் அவசரமாக இந்த செஷன் அரேஞ்ச் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அதற்காக நான் உங்கள் ஒவ்வொருவரது திருவடிகளையும் வணங்கி மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா என்னோட உரை முடிந்ததும் அகத்தவம் செய்துட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு செஷனை நிறைய பண்ண போறோம். இந்த ஒரு அசௌகரியத்திற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். வாழ்க வளமுடன். நமக்கு இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பு, மகிழ்ச்சிக்கு மனவளக்கலை. நம்ம உயிர்களின் நோக்கமே என்னங்க, இன்பமாக வாழ்வது தானே. நீங்க என்ன வேணா சொல்லலாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் நேரம் இருந்து வாழ்க்கையில உங்களோட நோக்கம் என்ன, உங்க லட்சியம் என்னன்னா, மேபி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான விஷயங்களை சொல்லுவீங்களா இருக்கும். மேபி இப்ப ஒரு டாக்டரா பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கவங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் கெரியர் வந்து நல்லா இருக்கணும், நான் என்னோட பிஜி கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்ல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது ஒண்ணுதான் எனக்கு லைஃப்ல நோக்கம். அல்லது சில நான் ஒரு வீடு புதுசா கட்டணும்னு நினைக்கிறேன், அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறது தான் வந்து என்னுடைய உடனடியான லட்சியம். ஒருத்தருக்கு மேபி ஒரு BMW வாங்கணும். இப்படி நீங்கள் ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொன்னாலும், இப்ப டாக்டர் வந்து எதற்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போகணும்னு நினைக்கிறாரு, அல்ல எதற்காக நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அல்ல எதற்காக BMW கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த அண்டர்லையிங் மெசேஜ், வேறுபட்ட இந்த விஷயங்களுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூனிஃபார்மான மெசேஜ் என்னங்க, நான் சந்தோஷமா இருக்கணும். மகிழ்ச்சியை நோக்கிதான் அனைத்து ஜீவராசிகளுமே வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இறைவனே இன்பமயமானவன் தான் சொல்றோம். நம்முடைய அத்தனை வேதங்கள் புராணங்கள் எல்லாம் அதுதான் சொல்றாங்க. மகாகவி பாரதி இன்னும் அழகா சொல்லுவார், அத இன்பத்தை எண்ணுபவர்க்கே என்றும் இன்பம் மிக தருவதிலே இன்பம் உடையான். இறைவனை பற்றி ஒரு டெபினேஷன் எப்படி கொடுக்கிறாரு பாருங்க, இறைவன் எப்படிப்பட்டவனா,
யாரெல்லாம் இன்பத்தை விரும்புகிறோமோ அவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதில் அளவற்ற இன்பமுடையவன் இறைவன். அப்ப இன்பத்தை முதல்ல நமக்கு விரும்ப தெரியணும் இல்லையா? ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நமக்கு வாழ்க்கை என்பதற்கு அருத்தந்தையும் அந்த விளக்கம் தான் கொடுப்பாங்க. வாழ்க்கைங்கிறதுக்கு சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க, எது வாழ்க்கை என்ற கேள்விக்கு அருத்தந்தை என்ன பதில் சொல்றாங்க, நம்முடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் தான் வாழ்க்கை. அழகாக தமிழ்ல ஒரு சொல் சொல்லுவோம், பிழைப்புன்னு ஒரு பேர் உண்டு வாழ்க்கைக்கு. ஏன் இது பிழைப்புன்னு வந்ததுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் மரணத்திலிருந்து தப்பி பிழைத்துக் கொண்டே இருப்பதனால் இதற்கு பிழைப்பு. அப்ப வாழ்க்கை என்பதே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு காலம். அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் பிட்வீன் த டூ லெட்டர்ஸ் பி அண்ட் டி, வேர் பி டினோட்ஸ் பர்த் அண்ட் டி டினோட்ஸ் டெத். இப்ப இந்த பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற அல்பாபெட் என்னங்க, சி. ஆக இந்த சி என்பது ஒரு சாய்ஸ். சோ இந்த வாழ்க்கை, இந்த பி என்கிற பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் இருக்கிற வாழ்க்கை வந்து, இட் இஸ் அப்சல்யூட்லி அவர் ஓன் சாய்ஸ். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம என்னமோ செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய சுந்தர் பிச்சையோட காக்ரோச் தியரின்னு ஒண்ணு இப்ப ரொம்ப ஃபேமஸா வளம் வந்துகிட்டு இருக்கு. அதுல அவர் அழகா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு ஜாலியான ஒரு இன்சிடென்ட், நம்மளும் கூட தெரிஞ்சுக்கலாம். அத ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்கு பெண்கள் வந்து ஒரு குரூப்பா வந்து ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி அவங்க எல்லாரும் மீட் பண்றாங்க. அழகா இந்த பெண் குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எங்க இருந்தோ ஒரு கரப்பான் பூச்சி பறந்து வந்து ஒரு பெண்ணோட தோல்ல உட்கார்ந்துருது. இப்ப இந்த பெண் என்ன பண்றாங்க, பதறி குதிச்சு தன்னோட சீட்ல இருந்து எழுந்து துள்ளி குதிச்சு இந்த கரப்பான் பூச்சியை தட்டி விடுறாங்க. அந்த கரப்பான் பூச்சி ஓடி போய் அவங்க குரூப்ல இருந்து இன்னொரு பெண்ணோட தோல் பட்ட மேல உட்காருது. இப்போ இந்த பொண்ணோட டர்ன், இவங்க என்ன பண்றாங்க, கையகால உதறாங்க, எழுந்து குதிக்கிறாங்க, இவங்க தள்ளி விடுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க ஆர்டர் பண்ணின ஜூஸை எடுத்துட்டு இவங்க டேபிளை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்த அந்த பேரரோட தோல்ல போய் இப்ப இந்த கரப்பாம்பூச்சி உட்கார்ந்துருது. இப்ப இந்த பெண்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அவருடைய கைகள்ல பாத்தீங்கன்னாக்கா கண்ணாடி கோப்பைகள் நிரம்பிய ஒரு ட்ரே. இப்ப இவர் என்ன பண்ண போறாரு, இவங்களுக்கு எல்லாம் ஒரே பதட்டம். இந்த சர்வர் என்ன பண்ணலைங்க, அவர் ஆடல அசையில ரொம்ப நிதானமாக தன் கையில இருந்த அந்த ட்ரேவை பக்கத்துல இருந்த ஒரு காலி டேபிள்ல வச்சுட்டு அந்த கரப்பாம்பூச்சியை தன்னுடைய இன்னொரு கைகளால பிடிச்சு நேரா கொண்டு போய் ஒரு டஸ்ட்பின்ல போட்டுட்டு தன் கைகளை சோப் போட்டு கழுவி சானிடைஸ் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து இந்த ஜூஸை எடுத்து இவங்க கிட்ட சர்வ் பண்றாரு. அப்ப ஒரு பொண்ணு கேக்குறாங்க, முதல் முதல்ல யாரோட தோல்ல கரப்பாம்பூச்சி உட்கார்ந்ததோ அவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு பயமாவே இல்லையா, நீங்க எப்படி இவ்வளவு நிதானமா காரியம் பண்ணீங்க? அப்ப அவர் சொன்னாரு, இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ரெண்டு வழிதான் இருக்கு. கரப்பாம்பூச்சி வந்ததும் தோல்ல உட்காந்தும் நீங்க எல்லாம் இம்மிடியேட்டா ரியாக்ட் பண்ணீங்க. சோ இம்மிடியேட் ரியாக்ஷனுக்கு திங்க் பண்றதுக்கு தேவையில்லை உங்களுக்கு, டக்குன்னு பயந்து துள்ளி குதிச்சுட்டீங்க. ஆனா நான் என்ன யோசிச்சேன், மேல அது வந்து உட்கார்ந்தது அன்எக்ஸ்பெக்டட், டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் ஒரு நொடி நான் நிதானமா என் மனதுக்குள்ள வந்து யோசிக்கிறேன், இப்ப நான் நடுங்கி பயந்து இந்த ட்ரேவை கீழே போட்டா என்ன ஆகும், அத்தனை டம்ளரும் உடைய போகுது, அதை எங்க பிடிக்க போறாங்க, என்னோட சம்பளத்துல தான் பிடிக்க போறாங்க. சோ இந்த ரெஸ்பான்ஸ், இந்த செயல், என் மேல கரப்பாம் பூச்சி வந்து உட்கார்ந்ததுக்கு நான் ஒன்னு ரியாக்ட் பண்ணி உங்களை மாதிரியே பதறி குதிச்சிருக்கலாம், அல்லது நிதானமா யோசிச்சு ஐயோ எனக்கு இந்த சம்பளம் எல்லாம் கட்டானா சமாளிக்க முடியாதுப்பா, எனக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு, நான் யோசிச்சு என்ன செய்தேங்க, இந்த லாஸ், இந்த நஷ்டத்தை நான் இப்பொழுது தாங்குவதற்கு தயாராக இல்லை. அப்ப நிதானமா கொண்டு போய் ட்ரேவை வச்சுட்டு இந்த கரப்பான் பூச்சியை அப்புறப்படுத்த முடிந்தது. சோ இட் இஸ் ஆஃப்டர் ஆல் மை ஓன் சாய்ஸ். நானும் என்ன செய்திருக்கலாம், உங்களை மாதிரி ரியாக்ட் பண்ணி இருந்திருக்கலாம், துள்ளி குதிச்சிருந்திருக்கலாம், அந்த முடிவை எடுப்பதா அல்லது என்னுடைய எதிர்கால நன்மையை உத்தேசித்து இப்ப நிதானம் காட்டுவதா, இந்த இரண்டு ஆப்ஷன் என் முன்னாடி இருந்தது. இந்த இரண்டு வாய்ப்பில் நான் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்பது என் கையில தானே இருக்கு. அப்ப நீங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்வதா வேண்டாமாங்கிறத தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை, உரிமையை இறைவன் ஒவ்வொருவர்கிட்டையும் கொடுத்திருக்கான்.
ஆனா நம்ம என்ன பண்றோம், மகரிஷி அழகா சொல்லுவாங்க, அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இந்த மூன்று காரணத்தினால நம்மால் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியாமல் போகிறது. இன்னும் சிலர் உண்மையே புரிஞ்சுக்காம சொல்லுவாங்க, இந்திய தேசமா அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆன்மீகத்திற்கு பேர் போன பூமிங்க, அதனால அங்க இன்பம்ங்கிற வார்த்தையே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட வார்த்தை மாதிரி, அவங்க எப்பவுமே இன்ப நாட்டம் உடையவர்கள் கிடையாது. இப்படி ஒரு கொள்கை இருக்கு. இதுக்கு ஆணித்தரமாக சுவாமி விவேகானந்தர் பதில் சொல்றாரு. எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, யார் சொன்னது இந்திய தேசம் இன்பத்திற்கு எதிரான தேசம் என்று? ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க பார்க்கணும், இந்திய தேசமும் இன்பத்தை நாடுகிறது, ஆனால் எது இன்பம் என்பதில் தான் அந்த வித்தியாசம். மேலை நாடுகள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இந்த வீக்கெண்ட் வந்ததுன்னா தேங்க் காட் ஃப்ரைடே என்ஜாய் பண்ணணும், இதுதான் உங்களுக்கு இன்பமாக தெரிகிறது. ஆனால் இந்திய தேசத்தில் உயர்ந்த லட்சியத்தை நாடுவதையே நாங்கள் இன்பம் என்று சொல்கிறோம். அதனாலதான் சித்தர் பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க, சித்தர்கள் வாழ்க்கை நெறிய மகிழ் போகம் ஈதல் இரவாமைன்னு சொல்றாங்க. மகிழ் போகம் அந்த வார்த்தையை பாருங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகவே நிலைத்திருக்க வேண்டும். நம்ம ஒரு அழகான பழமொழி வச்சிருக்கோங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று. அப்போ சித்தர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க, இன்பம் இன்பமாகவே இருக்கணும்னா அது அளவு முறைக்கு உட்பட்டு இருக்கணும், அப்பதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகவே நிலைத்திருக்க முடியும். இப்படி ஒரு அற்புதமான தேசம் இது. அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ் முல்லர் சொல்லுவாரு, இந்த உலகத்தையே நான் என்னுடைய ஒரு வீடு அப்படி கற்பனை பண்ணினா அந்த வீட்டிற்கு பூஜை அறையாக இருக்கின்ற தகுதி இந்திய தேசத்திற்கு மட்டுமே உண்டு. எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற நாடு, நம்ம உண்மையில இந்த நாட்டுல பிறக்கிறதுக்கே தவம் செய்திருக்கணும், இல்லைன்னா இந்த நாட்டுல பிறக்கிற வாய்ப்பே நமக்கு கிடைச்சிருக்காது. அதனாலதான் பாரதி சொன்னார், பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு பழம் பெறும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். நம்ம இன்னைக்கு எங்க வேணாலும் நம்ம வந்து ஒவ்வொரு தேசத்துல வந்து நம்ம வந்து பறந்து நம்ம நிறைஞ்சிருக்கலாம், நம்முடைய வேலை காரணமாக அல்லது நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக இன்னைக்கு நம்ம பல்வேறு தேசத்தில் இருந்த பொழுதும் பாரதி சொல்லிக் கொடுக்கிறார், நீ பாரத நாட்டின் தவ புதல்வன், இந் நினைவு மட்டும் ஒரு நாள் அகற்றாத, எந்த தேசத்துல வேணா இரு, ஆனால் பிறந்த மண் பெற்ற தாயும் பிறந்த பொன் நாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே. ரெண்டு ரெண்டு கண்ணு, தாயும் தாய் நாடும். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றார், தேசபக்தி இல்லாத ஒருவனுக்கு தெய்வ பக்தி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. உன்னால உன்னுடைய தேசத்தை நேசிக்க முடியலன்னா நீ எங்க தெய்வத்துக்கிட்ட பக்தி செலுத்த போற? அதனால நம்முடைய குருநாதரும் என்ன சொல்றாங்க, இந்த எல்லா மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்றாங்க, இந்திய தேசம் பூஜை அறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு வாய்ந்த தேசம். என்ன காரணம், இந்த தேசத்தில் தான் எது இன்பம் என்பதற்கான இலக்கணம் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டது. அந்த இன்பம் எப்பொழுதும் இன்பமாக இருக்கணும், அதனால அது பேர் இன்பம் என்ற ஒரு அற்புதமான பேரும் கொடுத்தாங்க. நிலைத்த இன்பம், நீடித்த இன்பம், ஒரு நாளும் துன்பமாக மாறாத இன்பம். அருட்தந்தை ரொம்ப அழகா ஒரு கவியில சொல்லுவாங்க, இன்பம் துன்பம் என்பது என்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றதென ஆராய்ந்தேன். அவருக்கு எல்லாத்துலயும் ஆராய்ச்சிதான். அப்ப இந்த இன்பம் என்ன, துன்பம் என்ன, எப்படி வருது, ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை நம்மளோட பகிர்ந்துக்கிறார் பாருங்க. இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அதனாலதானே மகாகவி பாரதி பாடுறார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா எங்கள் இறைவா. அப்ப சுவாமி சொல்றாங்க, இயற்கையில நீங்க எங்க திரும்பினாலும் இன்பம், ஒண்ணும் வேண்டாங்க, பசிச்சது, இப்ப காலையில உங்களுக்கு எல்லாம் 8:30 டைம் இருக்கு, இப்ப 9:30 நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, இந்த பசி என்ற உணர்வே ஒரு இன்பம் தானே, அந்த பசியை போக்குவதற்காக உணவு சாப்பிடுறோமே அது ஒரு இன்பம் தானே. அப்போ அருட்தந்தை சொல்றாங்க, நீ இயற்கையை பார்த்தா அதுல எங்கும் எதிலும் என்றும் இன்பம் தான் நிறைந்துள்ளது. எங்க பிரச்சனை, அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் போது. ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியே இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். அதுதான் சுவாமிஜியோட ஹைலைட். இப்ப பசிச்சது சாப்பிட்டோம் இன்பம்,
ஆனா உணவு நல்லா இருக்கு, இந்த ருசியில மயங்கி அதிகமா சாப்பிடுற பொழுது அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மீறும் பொழுது இன்பமே என்னவா மாறுதுங்க? துன்பம். உதாரணமா நான் இப்ப உங்க வீட்டுக்கு வர எல்லாம் மகிழ்ச்சியோட என்ன வரவேற்கிறீங்க, இங்க வந்து யூகேல வந்து இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு ஒரு ஸ்வீட் கொடுக்குறீங்க, இதை நீங்க நிச்சயம் ட்ரை பண்ணி பார்க்கணும், லண்டன் வந்துட்டு இதை சாப்பிடாம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நீங்க அன்பா என்ன உபசரிக்கிறீங்க, நானும் வாங்கி சாப்பிடுறேன், ரொம்ப அற்புதமா இருக்கு, நானும் மகிழ்ந்து உங்ககிட்ட பாராட்டுறேன், ஆஹா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும், ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, நீங்க சொன்னது வந்து அற்புதமான ஒரு உண்மைதான், இது ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு உணவு, நான் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறத பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க, ஆஹா உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா இன்னொரு பிளேட் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறீங்க. நான் ஒரு மாதிரி கொஞ்சம் தடுமாறுறேன், ஆனாலும் உங்க அன்பை வந்து என்னால வந்து மறுக்க முடியாம சரின்ட்டு வாங்குறேன், ஒரு அரை கப் அரை பிளேட் சாப்பிடுறதுக்குள்ள ரொம்ப தடுமாறுறேன், சரி கொஞ்சம் நாகரிகம் கருதி வீண் பண்ண வேண்டாமேனு கொஞ்சம் அப்படி மெல்ல முழுங்கி திக்கி திணறி அந்த செகண்ட் பிளேட்டையும் பினிஷ் பண்றேன். இப்பதான் வெளியில இருந்து உள்ள வர உங்க கணவரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் சொல்றாங்க, வாங்க வாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களை சரியா நாங்க உபசரிக்கணும் அல்லவா, என்ன நீ இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பிளேட் கூட அவங்களுக்குன்னு சொன்னா இப்ப நான் என்ன சொல்ல போறேங்க, என்னோட ரெண்டு கைகளையும் எடுத்து குவிச்சு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்னால நிச்சயமா முடியவே முடியாது, இன்பம் தானே முதல் பிளேட் நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன், ஏன் அந்த இன்பம் எனக்கு இப்பொழுது துன்பத்தை தருகிறது, மகரிஷி தெளிவா சொல்றாங்க அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் பொழுது. நான் உதாரணத்துக்கு இனிப்ப சொன்னேன், நீங்க ஐந்து புலன்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம், எவ்வளவு நேரம் டிவி பார்க்க முடியும் நம்மளால, எவ்வளவு நேரம் இசை கேட்க முடியும் நம்மளால, சோ அருட்தந்தை சொல்றாங்க எல்லாமே ஒரு அளவு முறை வைத்துக் கொண்டால் இன்பம் இன்பமாகவே பாதுகாக்கப்படும். இந்த தியரி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் அனுபவத்துல இருக்கு, அளவுக்கு மீறி ஒரு என்ஜாய்மெண்ட்ல போய் துன்பப்பட்ட அனுபவம். ஆனால் எங்க நமக்கெல்லாம் குழப்பம் வருகிறது என்றால் அந்த வில் பவர் இல்ல, ஹவு டு புட் அ ஃபுல் ஸ்டாப், இது போதும் எப்படி நிறுத்திக்கிறது, அதற்குத்தான் அருட்தந்தை சொல்றாங்க ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும், அந்த வில் பவர் மனோதிடம், இதற்கு மேல எனக்கு தேவையே இல்லை, இத சொல்லணும்னா நாம் அகத்தவம் பழகணும். அப்போ அருட்தந்தை சொல்றாங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டுமானால் மனவளக்கலை பயிற்சிகளை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யறப்போ ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியா வாழ்வதை மட்டும் இல்ல, நம் குடும்பத்திற்கே நாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறவங்களா இருப்போம், the source of happiness சொல்லுவாங்க பாருங்க, நம்ம கிட்ட இருந்து நம்மளால வந்து மற்றவர்களுக்கும் இந்த மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க நல்ல ஒரு குண்டு மல்லி பறிச்சிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அந்த மனம் அந்த வீடு முழுக்க பரவுவது போலதான், உங்கள் மனசு நீங்க மனவளக்கலை பயிற்சிகள் செய்து 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 உயர்த்தி மகிழ்ச்சியாக வாழும் பொழுது உங்ககிட்ட இருந்து கிளம்புற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த அருள் அலைகள் உங்க வீட்டுல மட்டும் இல்ல, நீங்க எங்க போனாலும் உங்களை சுத்தி எல்லாருக்குமே ஒரு இனிமையை மகிழ்ச்சியை மன நிறைவை தர வல்லது. அப்ப அருட்தந்தை சொல்றாங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா முதல் தேவை என்னன்னா நம்ம எல்லாருமே சொல்வோம் ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப மகிழ்ச்சிக்கு முதல் தேவை உடல் நலம், ஆரோக்கியமான உடல் நலம். சுவாமி விவேகானந்தர் இது ரொம்ப அழகா சொல்லுவார், ஏ ஸ்ட்ராங் மைண்ட் ஆல்வேஸ் ரிசைட்ஸ் இன் அ ஸ்ட்ராங் பாடி அப்படிங்கிறார். அதான் திருமாவர் சொல்றாரு உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த அறிவு வர்றதுக்கு முன்னாடி புத்தர் என்ன பண்ணார் நம்ம எல்லாருக்கும் புத்தரோட வாழ்க்கை தெரியும், இளம் சித்தார்த்தனாக நல்ல அரண்மனையில சௌகரியமாக வாழ்ந்தவன் அத்தனையும் தூக்கி எரிஞ்சிட்டு காட்டுக்கு போறான் தன்னுடைய தேடல். நீங்க அழகா அந்த ஹெர்மன் ஹெஸ்ஸேங்கிற ஒரு ரைட்டர் சித்தார்த்தான்னு ஒரு புக் எழுதியிருப்பார், ரொம்ப குட்டி புக், வாய்ப்பு இருக்கவங்க நிச்சயம் அதை படிங்க, அதுல அவர் ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பார் இந்த சித்தார்த்தனுக்கு அந்த வாழ்க்கை முறை சரி. இன்னைக்கு நீங்களும் நானும் வீட்டை திறந்துட்டு காட்டுக்கு போக முடியுங்களா? அன்று அவன் மேற்கொண்ட அந்த பாதை, அவன் தேர்ந்தெடுத்த பாதை சித்தார்த்தனுக்கு சரி, அவர் நோபல் லாரேட் வேற, ரொம்ப அழகான புத்தகம் அது. அது போல இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த முடிவுக்கு போகவே முடியாது. அப்ப சித்தார்த்தன் போனான் காட்டுக்கு, அவன் 6 வருஷம் கடுமையா தவம் பண்றான், அவனுக்கு அவன் என்ன எதிர்பார்த்து வந்தானோ அந்த ஒரு முக்தி நிலை அல்லது முழுமை அறிவினுடைய முழுமை கிடைக்கல. சோ அவனுக்கு தெரியல என்ன பண்றதுன்னு,
அப்போ சித்தார்த்தன் என்ன ஒரு முடிவெடுக்கிறான், ஒருவேளை நான் அரண்மனையே அரச போகம் சுகபோகங்கள் எல்லாம் துறந்த பிறகும் இந்த காட்டுல வந்தும் கூட அப்பப்ப பசிக்குதுன்னு இந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கனே, அங்க ஓடுற ஒரு ஓடை தண்ணியை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கனே, அப்ப இன்னமும் எனக்கு இந்த உடல் மீது ஆசை இருக்கிறது, இதுதான் தடையோ நான் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு? சிந்தித்த சித்தார்த்தன் என்ன பண்றாங்க, முற்றாக உணவு உண்பதை துறக்கிறார். விளைவு என்னவாகும்? ஒரு இயற்கை நியதி, இந்த உடல் என்கிற மெஷின் இயங்கணும்னா அதற்கு உண்டான ஃபியூயல் உள்ள போகணும். அப்ப உணவு கிடைக்கல, மயங்கி விழுந்துட்டான். ஆனா இயற்கை பாருங்க எவ்வளவு கருணை மிகுந்தது. அதனாலதான் அருட்தந்தை பாரதி எல்லாம் சொல்றாங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் நான் பாரதி. இயற்கை எங்கும் இன்பமயமானது. அப்ப இயற்கை நினைக்கிறது, இந்த இளைஞனை பாதுகாக்க வேண்டும். இவனது அளவற்ற ஞானம் அறிவு உலக மக்கள் குலத்திற்கே நன்மை கொடுக்கணும். அருட்தந்தை என்ன சொல்லுவாங்க, மனித குலம் உய்வதற்கே அருட்தொண்டு ஏற்றேன். அப்படித்தானே சித்தார்த்தனும் மனித குல நன்மைக்காகத்தானே பாடுபடுறாரு. அப்போ அவர் மயங்கி விழுந்த பக்கமாக ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் அந்த பையன் வந்து பாக்குறான். இவர் முகத்துல வீசுகின்ற அந்த ஒலி, நம்ம இப்ப சொன்னோம் பாருங்க, நாம மனவளக்கலை பயிற்சிகளை சரியா செய்ய செய்ய நம்முடைய மனதின் மகிழ்ச்சி நம்மளை சுத்தியும் பரவும். நம்மளோட பழகிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க அனைவருமே அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து ஆனந்தமாக இருக்க முடியும். அப்ப இந்த சித்தார்த்தனின் முகத்திலிருந்து வந்த அந்த தேஜஸ் அந்த ஒளி இந்த ஆடு மேய்க்கும் சிறுவனை கவர்ந்து இழுக்கிறது. அவன் கிட்ட போறான், ஆனா அவனுக்கு தயக்கம் நடுக்கம். இப்படி ஒளி வீசுகின்ற முகம், உயர்ந்த குலத்துல பிறந்தவராகத்தான் இருக்கணும், நான் போய் எப்படி இவரை தொட முடியும்? ஆனா அந்த புத்திசாலி குழந்தை என்ன செஞ்சான், கிடுகிடுன்னு ஒரு ஆடை இழுத்துட்டு வந்தான், அவரோட முகத்துக்கு நேரா வச்சு அவரோட மடி காம்புல இருந்து பாலை கறந்து விட்டான். அந்த பால் சித்தார்த்தனின் முகம் முழுவதும் தெரிக்குது, அதுல ஒரு சில துளிகள் உள்ள போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் துளிகள் உள்ள போக போக சித்தார்த்தனின் மயக்கம் தெளிகிறது. கண்களை விழித்து பார்த்ததும் அவருக்கு நடந்தது என்னன்னு புரியுது. பக்கத்துல இருக்க அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனை தன்னோட இருக அணைக்கிறாரு. அந்த சிறுவன் பதறி போய் விலகிறான், ஐயா என்ன தொடாதீங்க தொடாதீங்கன்றான். சித்தார்த்தன் கேட்கிறார், என்னப்பா ஏன் தொடாதேன்னு சொல்ற, நீ எனக்கு உயிர் கொடுத்த கடவுள் அல்லவா, நான் உன்னை வணங்குறது தான் முறை, நீ தொடவே கூடாதுன்னு சொல்றியே. அப்ப அவன் சொல்லுவான், ஐயே உங்களை பார்த்தா உயர்ந்த குலத்தில் பிறந்தவரா தெரியுது, நான் சாதாரண தீண்ட தகாதவன், தாங்கள் என்னை தொடுவது முற்றிலும் தகாது. அப்பதான் அற்புதமாக கவிமணி எழுதுறார், நம்ம வந்து லைட் ஆஃப் ஏசியான்னு கொண்டாடுவோம் புத்த பகவானை, ஆசிய ஜோதி என்ற ஒரு அற்புதமான நூல்ல சொல்றாரு அவரு, யார பார்த்து பாத்தீண்டத்தகாதவன் சொல்ற, ஓ உடம்புல வந்து ஓடுற ரத்தம் என்ன கருப்பு நிறமா, நான் உயர்ந்த குலத்தினன் சொன்னிய, என் உடம்புல மட்டும்தான் ரத்தம் சிவப்பாக இருக்குமா, இல்ல உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்பதால் என் கண்ணீர் என்ன இனிப்பு சுவை கொடுக்குமா, உன் கண்ணீர் மட்டும்தான் உப்பு கறிக்குமா? பிறப்புனால யாருக்குமே உயர்வு தாழ்வு கிடையாதுப்பா, நாம என்ன செயல் செய்யறோமோ அதை கொண்டுதான் நாம் உயர்ந்தவரா அல்லது தாழ்ந்தவரா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, வாய்ப்பு இருக்கவங்க ஆசிய ஜோதி புத்தகத்தை ஒரு முறை படிச்சு பாருங்க, அற்புதமா எழுதுறார் அவர். எவர் உடம்பினிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா, எவர் விழி நீர்க்கும் உபே இயற்கை குணம் அப்பா, பிறப்பினால் எவர்க்கும் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. அப்ப நம்ம செயல் தான் தீர்மானிக்கிறது. அதனாலதான சித்தார்த்தனை நம்ம புத்த பகவானாக கொண்டாடினோம். இன்பங்களை எல்லாம் துறந்து இந்த மனிதகுல நன்மைக்காக உண்மையை நோக்கிய ஒரு தேடல்ல பயணித்தவர். அப்ப புத்தர் செய்த சித்தார்த்தன் செய்த அந்த அலட்சியம் இந்த உடம்பை அலட்சியப்படுத்தினா, அதை செய்யக்கூடாதுன்னு தான் அழகா திருமூலர் வழி காட்டுறார் நமக்கு. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், அப்படியே புத்த பகவானை கொண்டு நமக்கு படம் பிடிச்சு காட்டுறாரு. இந்த உடல் வந்து இறைவனை அடையும் பாதையில் ஒரு தடை, இது இழுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்பா, அறிவு உயராததன் முன்னம் உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. ஒவ்வொரு உடலும் ஒரு அறிவு திருக்கோயில் அல்லவா, அருட்தந்தை சொல்லுவாங்க நடமாடும் அறிவு திருக்கோவில் ஒவ்வொரு மனிதரும். அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாக வாழணும் என்ற எண்ணம் உள்ள ஒவ்வொருவருக்கும் முதல் கடமை என்னங்க, டுவார்ட்ஸ் தி பிசிக்கல் பாடி. அருட்தந்தை கடமையை வகுக்கிறப்ப என்ன சொல்லி கொடுக்கிறாரு, உடல் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் ஐவகை கடமை முறையே முக்கியம்,
கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று ஒன்னால ஒன்னு கெடாத மாதிரியாக நம்முடைய வாழ்க்கை முறையை வகுத்துக்கணும். அப்ப முதல் பிரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்? நம்முடைய உடல் நலம். அருத்தந்தை பாருங்க, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தன்னுடைய சொந்த உடலை ஒரு லெபாரட்டரியாக வைத்து பல பல விதமான யோகாசன பயிற்சிகளை எல்லாம் செய்து 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 பார்த்து அந்த ஆராய்ச்சியின் விளைவாக கொடுத்ததுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் சுலபமா காலையில எழுந்து ஒரு 30 மணி நேரத்துல இருந்து 30 மணி நேரம் செலவு பண்ணி செய்கின்ற எளிய முறை உடற்பயிற்சி. எனக்கு சமீபத்துல நான் ஒரு டாக்டர்ஸ் கான்பரன்ஸ் சேலத்துல ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்ததுல நான் வந்து பேசுறப்போ அதுல ஒரு டாக்டர் அகிலாங்கிறவங்க சொன்னாங்க, மேடம் இனிமேல் நீங்க எங்க பேசினாலும் வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், இது ரொம்ப எளிமையான பயிற்சி, அலட்சியம் செஞ்சிடாதீங்க, செய்யுங்க செய்யுங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது எளிமையான பயிற்சின்னு சொல்லாதீங்க மேடம், இட் இஸ் மேட் சிம்பிள், எளிமைப்படுத்தப்பட்ட பயிற்சின்னு சொல்லுங்க. அருத்தந்தை அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் போராடி இதை சிம்பிள் ஆக்கி கொடுத்துருக்காரு. நமக்கு அதை செய்யறதுக்கு கூட சிரமங்களா? சுவாமி சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல தண்ணியே இல்லை, எல்லாரும் தவிச்சாங்க கஷ்டப்பட்டாங்க. அப்ப அந்த ஊர் பெரியவர் பார்த்தாரு, அந்த ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, இளைஞர்களா இருக்கவங்க எல்லாம் உடல் உழைப்ப கொடுங்கப்பா, கொஞ்சம் பெரியவங்க செல்வந்தர்கள் எல்லாம் கொஞ்சம் பொருள் உதவி பண்ணுங்க சொல்லி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அற்புதமான ஒரு கிணறு வெட்டினாரு, நல்ல தண்ணீர் வந்து விட்டது. இப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஓடி போய் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம் இல்லையா, இல்ல ஒவ்வொருத்தரும் போய் கிணறு வெட்டணுமா? அது போல உங்கள் எல்லார் சார்பிலும் நான் ஒருவன் என்னுடைய ஆயுளை நான் முழுமையாக அர்ப்பணித்து இந்த பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுத்துட்டேன். நீங்க எல்லாரும் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி இந்த பயிற்சிகளை செய்யுங்க போறோம். செய்ய செய்ய செய்யவே நீங்கள் அளவற்ற ஒரு மகிழ்ச்சி, மன நிறைவு, ஆரோக்கியம், குடும்ப உறவுகளில் இனிமை, செல்வ செழிப்பு, இது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் நைட் மேஜிக் எல்லாம் நடக்காது, அது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அருட்டந்தை முதல் போக்கஸ் என்ன கொடுக்கறாங்க? சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்ஸசைஸ். அதுவும் பாத்தீங்கன்னா சுவாமி சொல்லுவாங்க, உலகம் முழுக்க இதை இலவசமா கொடுங்கன்னு சொல்லுவார். எந்த மன்றத்திலயும் எக்ஸசைஸ்க்கு பணமே வாங்காதீங்க, தீட்சைக்கு மட்டுமானாலும் ஒரு கட்டணம் வாங்கிக்கிட்டு தியானம் சொல்லி கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும், இந்த பணம் கொடுத்து கத்துக்கிட்டாதான் செய்யணும்னுட்டு. ஆனால் உடற்பயிற்சி என்பது இந்த உலகில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான பிறப்பு உரிமை அது, நிச்சயமா அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது மகரிஷி எங்க வராங்க? இன்னைக்கு டாக்டர்ஸா இருந்தா நிறைய பேர் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோங்க, 70% ஆஃப் அவர் டிசீசஸ் சைக்கோசோமேட்டிக் அப்படிங்கிறோம். உடல் ஆரோக்கியமாகவே இருந்தாலும் மனசு ஆரோக்கியமா இல்லைன்னா அது நிச்சயமா துன்பத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்த செஷனுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது இன்வைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வரலன்னு சொன்னா நம்ம முதல் கேள்வி என்ன கேட்போம்? ஏன்பா உடம்பு சரியில்லையா? அவங்க சொல்றாங்க உடம்புக்கு என்ன கேடு, அதெல்லாம் நல்லாதான் இருக்கு, அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? மனசே சரியில்லை. எத்தனை பேர் நம்ம இதை சொல்றோம்? அப்ப அருட்தந்தை அடுத்தது மனசை நோக்கி திரும்பினாங்க. இந்த மனசுக்கான ஒரு பயிற்சி தான், அப்பதான் அருட்தந்தைக்கே புரியுது. பாருங்க, மனவளக்கலைன்னு தான் பேரே வைக்கிறாரு. உடற்பயிற்சியில் தொடங்கினாலும் கூட ஏன் இது மனதை வளப்படுத்தும் கலைன்னா இந்த மனசுதான் எல்லாருக்கும் ஆணிவேரா இருக்குது. அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் அல்மைட்டி காட் அப்படிம்பார் மகரிஷி, மனதின் மறுமுனை தெய்வம். அப்ப தெய்வத்தை நீங்க உணரணும்னா மனசின் வழியாகத்தான் போகணும். ஒரு முனையை விட்டுட்டு இன்னொரு முனையை தேடி எங்க போறது? அப்ப அருட்தந்தை பார்த்தாங்க, இந்த மனசிற்கு நாம் அகத்தவம் மட்டுமே போதாது, கூடவே அகத்தாய்வும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பிராணங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், பகவத்கீதையில அழகா சொல்லுவாங்க, ஒரு இளம் சன்னியாசி நல்ல அற்புதமான தவம் செய்து முடிச்சுட்டு பசி வந்தது, அவை பாட்டி அழகா சொல்லுவாங்க, பசி வந்தால் பத்தும் பறந்திடும், சரி நம்ம ஊருக்குள்ள போய் உணவு வாங்கலாம் அப்படின்னு இவர் எழுந்திருக்கலாம் நினைக்கிறப்ப பார்த்தா தலை மேல என்னமோ விழுது. என்ன நிமிந்து பாக்குறாரு, ஒரு பறவை எச்சம் போட்டுருச்சு, வந்தது கோபம் இவருக்கு, யாருன்னு நினைச்சு இந்த பறவை இப்படி பண்ணிச்சு, நிமிந்து பார்த்ததும் கொக்கு எரிஞ்சு போயிருச்சான். சோ இதெல்லாம் புராணத்துல சொல்லி துர்வாச முனிவர் என்றாலே கோபம் பிரசித்தம்னு நம்ம பேசுறோம். அப்ப அருட்தந்தை பார்த்தாங்க, நீங்கள் அகத்தவம் செய்து மனதினுடைய ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை இதெல்லாம் அதிகப்படுத்தினால் மட்டும் போதாது, அப்படி கூர்மையான அந்த மனம், அறிவு இதையெல்லாம் நன்மைக்கு பயன்படுத்தணும். ஒரு கோபம் வந்து சாபம் கொடுக்கிறதுக்கு பயன்படுத்திடக் கூடாது, அதற்காக அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன் பிராக்டிசஸ் கொடுக்கிறாரு. எண்ணம் ஆராய்தல் தொடங்கி ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், அந்த பீக் ஆஃப் ஹியூமன் நாலேஜ் அது வரைக்கும் கொடுத்துட்டாங்க.
இப்ப உடலுக்கு ஒரு பயிற்சி, மனசுக்கு பயிற்சி, அடுத்தது உயிரையே விட்டு வைக்கல. அருட்தந்தை மட்டும்தான் இந்த உயிரை பற்றி இவ்வளவு ஆழமாக சிந்திச்சு சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. காயகல்பம் யாரும் மறுக்க முடியாது, ஆனால் அந்த பரிபாஷை என்று சொல்லுவார்களே, நமக்கு புரியாத ஒரு மொழியில எழுதி வச்சா என்ன பண்றது? நல்ல அற்புதமா உங்களுக்கு சரியான பசி, எதிரில நல்ல விருந்து படைச்சிருக்கு, ஆனா ரெண்டு கைகளையும் பின்னாடி கொண்டு போய் கட்டி போட்டுட்டு சாப்பிடுன்னா எப்படி சாப்பிடுவீங்க? அது போல புரியாத மொழியில இருக்கு பொக்கிஷமான அறிவு. எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி வாழ்க்கையில் பின்பற்றுவது? அருட்தந்தை எடுத்து அதை எளிமைப்படுத்தி ஒரு காயகல்ப பயிற்சியாக நமக்கு கொடுப்பாங்க. இப்படி மூன்றுக்கும், உடலுக்கு, மனதிற்கு, உயிருக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை நிறைவாக, செழிப்பாக, வளம் பொழிக்கும் ஒரு வாழ்க்கையாக வாழணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள். இந்த வாழ்த்தினுடைய மேன்மை, அண்ட் இட் இஸ் ஆல்சோ சயின்டிபிக் வேவ் தியரி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐவகை தன்மைகள் உண்டு. ஒவ்வொரு அலைக்கும் இந்த கிளாஷ், ரிஃப்ளக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன், மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவல், இரண்டிடையே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருத்தல். எவ்வளவு எளிமையா, எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு. நீங்க தவமே எடுத்துக்கலையா? அல்ல, சில சமயம் தவம் எடுத்திருந்தவங்களுக்கு கூட ஒரு தவம் செய்வதற்கு முடியல, சோர்வா இருக்கா மனசு? வாழ்க வளமுடன் வாழ்த்துங்கள், அது தவத்திற்கு சமம். நம்ம துரிய தீட்சை கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்க? ஆகினை தீட்சையில பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட் ஃபார் ஆல் அவர் பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். வேற துரியம் கொடுக்குறப்ப சொல்லுவோம் இட் இஸ் அ மாஸ்டர் பினியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும், விச் இஸ் த மாஸ்டர் கிளாண்ட் ஃபார் ஆல் அவர் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அருட்தந்தை சொல்றாங்க, நீங்க வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுதே நாவை மடித்து அந்த மேலண்ணம் பேலட்டை தொடுறதுனால பினியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்ப பினியல் ஆக்டிவேட் ஆகுறது துரியத்துல ஆகும்னு சொன்னோம். ஒரு வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுதே துரியதவம் செய்த ஒரு பயன் கிடைக்குது. எவ்வளவு எளிமையா சொல்லி கொடுக்குறாங்க மகரிஷி நமக்கு. அப்போ இந்த மனவளக்கலை பயிற்சிகளை மட்டும் நம்ம செய்ய 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 பாத்தீங்கன்னா ஒவ்வொருவர் வாழ்க்கையுமே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதை விட அருட்தந்த இன்னொரு படி மேல போய் நம்ம எல்லாம் கூட ஒரு அருள்நிதிங்கிற பட்டத்தை கொடுத்து குரு ஆக்கி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. தொண்டாற்றி இன்பம் காண்போம், இந்த தொண்டை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இருப்பாருங்க சுவாமி. இந்த கதவை திறந்து விடலன்னா நம்ம எல்லாம் தொண்டு செய்ய முடியுமா? இப்ப தொண்டு செய்யறதுனால நம்மள எப்படி பாக்குறாங்க? ஏதோ சுவாமிஜியை பாக்குற மாதிரி நம்மள பாக்குறாங்க. உண்மையில மனசு பதறணும் நம்ம இதுக்கு. ஏன்னா அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, தன் முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது. நம்ம குருவரோட திருவடிகளை பிடிக்கிறதே அது தன் முனைப்பு போறதுக்குதான் பிடிச்சோம். அவர் கத்து கொடுத்த தவத்தை செய்து செய்து உயரும் பொழுது அந்த உயர்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். நம்முடைய தொண்டினால நன்மை அடைந்தவர்கள் நிச்சயமா நம்மளை உயர்வா பாராட்டி பேசத்தான் செய்வாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கணுங்க? நிலவு ஒளி ரவியால் போல உன் முனைப்பு. நமக்கு கிடைச்ச இந்த புகழ் எல்லாம் யாருக்கு சரண்டர் பண்ணணும்? குருவினால வந்தது இது. உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல, சூரியனுடைய ஒளிய வாங்கி பிரதிபலிக்குது நிலா. சந்திரனுக்கு சொந்தமா வெளிச்சம் கிடையாது, அது போலதான் உனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் அருட்தந்தை கொடுத்தது. அப்ப உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும் முடிச்சிட்டார். என்னைக்காவது நமக்கு ஈகோ வந்து, அதனாலதான் ஆங்கிலத்தை அழகா சொல்றாங்க, ஈகோனா எஜெக்ட்ஸ் காட் அவுட், தூக்கி தூர வீசிரும் பாருங்க நம்மள இறைநிலையை விட்டு. அப்ப மகரிஷி சொல்றாங்க, நீ குருவிக்கிட்ட எல்லா நன்மைகளையும் குருவின் பாதங்கள்ல வந்து நீ சரண்டர் பண்ணிட்டா உனக்கு இந்த தன்முனைப்புனால ஒரு துன்பமும் கிடையாது. அப்ப ஒரு பொக்கிஷமான மனவளக்கலை பயிற்சிகளை கற்பிக்கும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்ததுனாலதான் நாமும் ஆசிரியர்களானோம், மற்றவர்கள் நம்மள உயர்வா மதிக்கிறாங்க. இந்த பெருமை புகழ் அத்தனையும் நம்முடைய குரு நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை. நாம மேலும் மேலும் நம் தகுதியை உயர்த்தி கொள்ளும் பொழுது, ஏன்னா நீங்க இந்த மன மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா கொடுக்கறதுனால வரும். திருவள்ளூர் அழகா சொல்வார், ஈ துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். யாருக்கு உன்னை கொடுத்த மனசு வராதுன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கறதுனால ஏற்படுற இன்பம் என்னதுன்னு தெரியாததுனாலதான்
கொடுக்க முடியல. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் நான் படிச்சிருக்கேன், அது ராக்ஃபெல்லரோட வாழ்க்கையில நடந்ததாக. அப்ப நம்முடைய இந்திய நாட்டு துறவி ஒருத்தர் வந்து அங்க போயிருக்காங்க. ராக்ஃபெல்லருக்கு அந்த சமயம் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு அந்த மாதிரிதான் இருக்கும் அவருக்கு. ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நோயினால பாதிக்கப்படுறாரு. டாக்டர்ஸ் எல்லாம் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றாங்க, இனிமேல் நீங்க ஒண்ணுமே வந்து உங்களை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் நாளுக்கு நாள் இழைச்சு போறாரு இந்த கவலையில. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம் நாட்டு துறவி அங்க போய் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவர் பாக்குறாரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒவ்வொரு நொடிக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கூட ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் வந்து எவ்வளவு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் விதை வித்திட்டது நம் இந்திய தேசத்து துறவிதான். அப்ப இந்த ராக்ஃபெல்லர் வந்து என்ன பண்றாருங்க, ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. அப்ப யாரோ ஒருவர் வலுக்கட்டாயமா பிடிச்சிட்டு வந்து இந்தியாவில இருந்து ஒரு துறவி வந்திருக்காரு, ரொம்ப ரொம்ப அவரை பத்தி உயர்வா பேசுறாங்க, வாங்க போய் பாத்துட்டு வரலாங்கிறாரு. சரின்னு போய் பாக்குறாங்க. அப்ப இந்த துறவி என்ன சொல்றாரு, ராக்ஃபெல்லரை பார்த்துட்டு சரிப்பா நான் சொன்னால் உன்னுடைய உடல் இப்ப இருக்கக்கூடிய இந்த நோய்க்கு நான் ஒரு தீர்வு சொன்னா செய்யறியா? அவர் சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். பிகாஸ் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இவர் சொன்னாரு இவ்வளவு அளவற்ற செல்வம் சேர்த்து வச்சிருக்கல அது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பி ராக்ஃபெல்லருக்கு தூக்கி வாரி போட்டது. அப்ப அவர் வந்து கூட கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, நல்லா ஒரு ஆள்கிட்ட கூட்டிட்டு வந்தயா, அவன் சாமியார் சன்னியாசி, அவனுக்கு என்ன தெரியும் பணத்தோட மதிப்பை பத்தி, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சவனுக்கு தானே தெரியும் அப்படின்னுட்டு இவரோட இந்த எண்ண ஓட்டத்தையும் புரிஞ்சுக்கிறார். துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீங்க கொஞ்சமா கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல் இருந்தால், உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டால் அதன் பிறகு நீங்க தொடர்ந்து செய்யுங்க, இல்லைன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரி, இவர் வந்து ஏதோ செஞ்சுதான் பாப்போமே ஆரம்பிச்சாருங்க. முதல்ல வந்து ஒண்ணுல ஒரு அனாதை குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு போறாரு ராக்ஃபெல்லர், உணவு பொருட்கள் தான் வாங்கிட்டு போறாரு. அந்த குழந்தைகள் அவரை சுத்திக்கிட்டதும் அந்த உணவை வாங்கிட்டு அவருக்கு நன்றி சொன்னதும் அந்த குழந்தைங்க பேசினதை விட அந்த கண்கள்ல தெரிந்த அந்த நன்றி இதெல்லாம் ராக்ஃபெல்லர் அசைக்குது. அப்பதான் மெல்ல மெல்ல என்ன செய்யறாரு, வாழ்வினுடைய அர்த்தம் அவருக்கு புரியுது. இவ்வளவு திரண்ட செல்வத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒன் ஃபைன் மார்னிங் இத்தனையும் விட்டுட்டு போகத்தானே போறேன். பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்வார், பிறக்கும் போதும் கொடு வந்ததில்லை, பிறந்து மண் மீது இறக்கும் போதும் கொடு போவதில்லை, ரெண்டும் நடக்காது. வரும்போதும் ஒண்ணும் கொண்டு வரல, போறப்போ ஒண்ணும் கொண்டு போக போறது இல்லை, இடை நடுவே குறிக்கும் இச்செல்வம் ஈசன் கொடுத்தது என்று எண்ணி கொடுக்கும் வகை அறியா குழாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே. காஞ்சிபுரத்துல இருக்க ஏகாம்பரேஸ்வரரை பார்த்து பாடுறாரு, நான் என்னப்பா சொல்லுவேன், இந்த மக்கள் இவ்வளவு அறியாமையில் இருக்கிறாங்களே, இந்த செல்வமே இடையில தானே வந்தது. அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ. என் பிசினஸ் நஷ்டம் நஷ்டம் புலம்புறீங்களே, எதப்பா நீ கொண்டு வந்த நஷ்டப்படுறதுக்கு, நீ எதை சம்பாதிச்சியோ அது இங்க இந்த உலகத்துல தானே சம்பாதிச்ச, இதுதானே கீதாச்சாரம் சொல்லுது, எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எல்லாம் இங்கதானே நம்ம சம்பாதிச்சோம். அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ, இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எங்கும் எப்போதும் நஷ்டம் ஏது. நஷ்டம்ங்கிற வார்த்தையே கிடையாது, நம்மளா கற்பித்துக் கொண்டோம். இப்ப பட்டினத்தார் அதான் சொல்ற, இடை நடுவே குறிக்கும் இச்செல்வம் ஈசன் கொடுத்தது, நீங்களும் நானும் உழைக்கிற உழைப்பை விட பல மடங்கு அதிகம் உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்கு, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான், இதை கொடுக்கணும். அதுதான் சொன்னாரு ராக்ஃபெல்லர், கொடுக்க ஆரம்பித்தார், அவர் உடல் நிலை முன்னேறி வந்தது. அதன் பிறகு பல ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாரு. அப்புறம் தான் அவர் அந்த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி கொடுப்பதனால பாருங்க நம்முடைய உடல் மனம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். சோ மகரிஷி என்ன சொல்றாங்க, நீங்க செல்வத்தை கூட கொடுக்க வேண்டாம். நம்ம கர்மயோகத்தின் 10 கட்டளைகள்ல ஒண்ணுல மகரிஷி சொல்லுவாங்க, நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சா 99 நீங்க வச்சுக்கோங்க, ஒத்தை ரூபாயை ஈகைக்குன்னு ஒதுக்குங்க. அதுவும் செய்ய முடியலையா பரவாயில்ல, பாரதி அழகா சொல்வார், நிதி மிகுந்தவர் பொற்புவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். அளவற்ற செல்லம் வைக்கிறவங்க அள்ளி அள்ளி கொடுங்க, இல்ல கம்மியா இருக்கா நீங்க கிள்ளி கிள்ளியாவது கொடுங்க. அதுவும் இல்லைன்னா பாரதி சொல்றாரு பாருங்க, நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றோர் வாய் சொல் அருளீர். கிள்ளி கிள்ளி கொடுக்க முடியாட்டியும் சொல்லி சொல்லியாவது கொடுங்க. அதோ பாருங்க அவர் ரொம்ப தான தர்மம் பண்றாரு, நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுவார், சொல்லியாவது கொடுங்க. அல்லது வாழ்க வளமுடன், அப்பா கவலைப்படாத, எந்த துன்பமும் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நிலைச்சு நிக்காதுப்பா, எந்த வேதனையும் மாறும் இந்த மேகத்தை போல, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க, வாழ்க வளமுடன், விரைவில் நீ இந்த துன்பத்திலிருந்து நீண்ட இன்பமா இருப்ப,
அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர் ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். ஒரு அறிவு திருக்கோயில் கட்டி எழுப்புறாங்களா, எனக்கு பணம் கொடுக்க வசதி இல்ல, உழைப்பை கொடுங்கள். அங்க வந்து பாயை விரிச்சு போட்டு ரெண்டு பேரும் உட்கார்றதுக்கு, தீட்சை கொடுக்கறதுக்கு, எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். அடுத்த வரிதான் ரொம்ப அற்புதம். மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம் வாணி பூசைக்கு உரியன பேசீர். இந்த பெண்கள் எதையதையோ பேசுறீங்களேப்பா, தயவு செய்து இந்த அறிவை பற்றி பேசுங்கள். வாணி பூசை நமக்கு ஒரு குறியீடுதான், அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். சரஸ்வதி என்பது கல்விக்கான ஒரு அடையாளம். அப்ப அறிவை பற்றி பேசுங்கள் பெண்கள் எல்லாம். ஏதும் செய்து இங்கு எவ்வகையானும் இப்பெரும் தொழில் நாட்டுவம் வாரினர். அட என்னமாவது செய்யுங்கப்பா, நீங்க அள்ளி கொடுத்தாலும் சரி, கிள்ளி கொடுத்தாலும் சரி, சொல்லி கொடுத்தாலும் சரி, அல்லது உடல் உழைப்பை கொடுத்தாலும் சரி, என்னமாவது செய்யுங்க. இந்த பெரிய தொழிலை நாம் செய்தே தீர வேண்டும். அதனாலதான் அருட்தந்தை சொல்றாங்க, நீங்க கற்றுக்கொண்ட இந்த மனவளக்கலையை ஒருவருக்காவது, ஒரு மாசத்துல ஒருவருக்காவது சொல்லிக் கொடுங்க. அதுவும் இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா, இங்க உலக சமுதாய சேவா சங்கம் ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இருந்த இடத்துல இருந்தே, நீங்க லண்டன்ல இருந்தே கூட இந்த பிராக்டிஸ் கத்துக்கலாம். எல்லாருக்கும் சொல்லுங்க, இப்ப வந்து நேரடியா வந்து கத்துக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இந்த கோவிட் பேண்டமிக்ல யாரையும் நம்ம கூப்பிடவும் முடியாது. ஆன்லைன் கோர்ஸ் அழகா ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ஆழமா தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. அதற்கு ஒரு கை காட்டலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த தொண்டு நம்ம செய்யணும். நான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் படிச்சேன் சமீபத்துல. இஸ்ரேல்ல வந்து இரண்டு மிகப்பெரிய ஏரிகள் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். ஒண்ணுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சி ஆஃப் கலீலியோ, அது ஏரிதான், ஆனா பேர் வந்து சி ஆஃப் கலீலியோ. இன்னொன்னுக்கு டெட் சி. இந்த ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இஸ்ரேல் நாட்டுல இந்த ரெண்டுக்கும் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோர்டான்ங்கிற இஸ்ரேல்ல பாயிற ஒரு நதி. ஜோர்டான் நதியில இருந்து தான் சி ஆஃப் கலீலியாவுக்கும் தண்ணீர் வருது, டெட் சீக்கும் தண்ணீர் வருது. ஆனா என்ன ஆகுதுங்க, இந்த சி ஆஃப் கலீலியோ பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். கிட்டத்தட்ட 20,000 வெரைட்டிஸ்க்கு மேல வந்து அந்த நீர்வாழ் உயிரினங்கள் அங்க இருக்கு. ஆனா டெட் சி பேருக்கேத்த மாதிரி இட்ஸ் டோட்டலி டெட். அங்க எந்த விதமான லைஃபும் இல்ல. இப்ப ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்றாங்க, என்ன காரணம், இரண்டிற்கும் ஜோர்டான் நதியில இருந்துதான் தண்ணீர் வருகிறது. ஒண்ணு வந்து அப்படி பூத்து குலுங்குது, மலர்கள் உயிரினங்கள் அப்படி செழிப்பா இருக்கு, இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். வேற இது இப்படிங்க டெட் அப்படின்ற இருக்கே டோட்டலி, என்ன காரணம்ங்கிறப்போ அவங்க சொல்றாங்க, வி ஆர் நாட் ஷியர், உறுதிப்பட சொல்ல முடியலனாலும் இதை தவிர வேற காரணம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா சி ஆஃப் கலீலியோல எப்படி இன்புட் ஜோர்டான்ல இருந்து வருதோ அது போல அவுட்லெட்ஸ் இருக்கு, அந்த ஸ்ட்ரீம் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அங்க. வேற டெட் சி வந்து இட் இஸ் க்ளோஸ்ட், உள்ள ஒரு ஒன் வே டிராபிக் மாதிரி தண்ணி உள்ளதான் வருது ஜோர்டான் நதியில இருந்து. வெளியில போறதுக்கு வசதி இல்லை. அப்போ வெளியில போக வசதி இல்லாததுனால அது அங்கேயே தேங்கி தேங்கி உங்களுக்கு டெட் சியாக மாறிவிட்டதுன்னு சொல்றாங்க. அது போலப்பா, நமக்கு கிடைச்ச அறிவை நம்மளே வச்சுக்க வேண்டாம். நல்ல சி எஃப் கலீலியோ செய்யற மாதிரி அவுட்லெட் நீங்க பரவலாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. நீங்க ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க பாருங்க, இந்த கை காட்டுங்க, சொல்லி கூட கொடுக்க வேண்டாம். அப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இருக்குப்பா, www.kundaliniyoga.edu.in போய் பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்கன்னு சொல்லுங்க. அவங்க சேர்ந்து பலன் அனுபவித்த பிறகு சொல்லுவாங்க, அன்னைக்கு அவர் என்ன வந்து வலுக்கட்டாயமா இதை பார்க்க சொன்னாருங்க, அவர் தான் காரணம், நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், என்னோட குடும்பத்தோட இன்பமா இருக்கேன் அப்படின்னா. ஆக தயவு செய்து நாம் அனைவரும் இந்த ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அதைத்தான் குரு நம்ம கிட்ட காணிக்கையாக எதிர்பார்த்தார். ஒவ்வொருத்தரை போல நம்மளை கொட்டி கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. அறிவு திருக்கோயில் கட்டுறப்ப கூட சுவாமி சொல்லுவாங்க, யாருக்கிட்டையும் போய் கையேந்தாதீங்க, கடக்கால் தோண்டிட்டீங்கல்ல அது கேட்டு வாங்கிக்கும்னு சொல்லுவார். ஏன்னா சமுதாயத்திற்கு நன்மையான ஒரு செயலை நாம் செய்ய தொடங்கும் பொழுது இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், அந்த செயலை பூரணமாக நிறைவேற்றி கொடுக்கும் பொறுப்பை. அப்போ நம்ம மகரிஷி அவர்கள் ரொம்ப அளவற்ற கருணை கொண்டு நமக்கு எளிய முறை உடற்பயிற்சி, தியானம், தற்சோதனை, காயகல்ப பயிற்சி எல்லாம் கத்துக் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல கத்துக் கொடுக்க ஒண்ணுமில்லை. இதுல வேற அருட்தந்தை சொல்லுவாரு, நீங்க எல்லாம் என்னை விட உயரத்துக்கு போக முடியும், எனக்கு எட்டாத பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு எட்டும். என்னவா, எதுக்காக அந்த வார்த்தை சொல்றாரு, நான் வெறும் 3ஆம் கிளாஸ், நீங்க எல்லாரும் என்னை விட ஜாஸ்தி படிச்சவங்க, அப்போ என் தோல் மேல ஏறி உட்கார்ந்து நீங்க உலகத்தை பாக்குறீங்க. ஆஃப்டர் ஆல் இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு என்னால இந்த பிரபஞ்ச ரகசியங்களை இவ்வளவு ஆராய்ச்சி பண்ண முடியும்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரு பேசிக் நாலேஜ்ல இருந்து உங்க அறிவை நீங்கள் இன்னும் தீர்க்கமாக செலுத்தி சிந்திக்கிற பொழுது எனக்கு எட்டாத ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு எட்டும். அதுக்கு ஒரு கதை வேற சுவாமி சொல்லுவாரு, ஒரு அப்பா அவரைக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காரு,
ஒரு 5 வயசு பையன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப உயரத்துல இருக்க அவரைக்காயெல்லாம் அப்பா பறிக்கல. இவன் சொல்றான், அப்பா அப்பா அங்க காய் தொங்குதுப்பா நீ பறிக்கலங்கிறான். அப்பா சொல்றான், டே தம்பி எனக்கு அது எட்டலடா. இப்ப பையன் சொல்றான், சரி என்கிட்ட விடுப்பா நான் பறிச்சிடுறேன்ட்டு. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், நீ என்னடா சொல்ற, எப்படா உன்னால பறிக்க முடியும், எனக்கே எட்டல. அப்ப பையன் சொன்னான், அப்பா கொஞ்சம் குனி, உன் தோல் மேல என்ன தூக்கு. இப்ப தோல் மேல ஏறி கொண்ட குழந்தைய அப்பாவிற்கு எட்டாத அவரைக்காயெல்லாம் பறிச்சு பறிச்சு போட்டான். மகரிஷி சொல்லுவாங்க, அது போல எனக்கு எட்டாத பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் என் தோல் மீது ஏறி நின்று நீங்கள் உலகை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இது பிலாசபில இல்லைங்க, சயின்ஸ்லயும் இதுதான் ரூல். டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை கேக்குறாங்க, நீங்க நியூட்டனோட சயின்ஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறீங்களே, அப்ப நியூட்டன் தப்பு தானே அப்படிங்கிறப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன பதில் உலக புகழ் பெற்றது. அவர் சொல்றாரு, நியூட்டன் தோல் மீது ஏறி நின்று கொண்டு ஆர்வம் செய்கிற வசதியை நியூட்டன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா ஐசக் நியூட்டனுக்கு அப்படி எவர் தோல் மீதும் ஏறி நிற்கும் வசதி இல்ல. அவரா முட்டி மோதி மண்டையை உடைச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சு கொடுத்ததுதான் எல்லாமே. எனக்கு அந்த சௌகரியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார், ஒரு ராஜ பாட்டை போட்டு கொடுத்தார், நான் அதில் நடந்து வந்தேன். அது போல அருட்தந்தை சொல்றாங்க, இந்த அற்புதமான மனவளக்கலை பயிற்சியில இணைந்து கொள்வதே ஒரு பாக்கியம். அதை இன்று உங்கள் அனைவரோடும் இணைந்து சிந்திக்கும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி, உங்கள் காலை நேரத்தில் மிக பொறுமையாக இதை செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் நிறைவாக பெற்று இன்பமாகவும் வெற்றியாகவும் மன நிறைவாகவும் வாழ எல்லாம் வல்ல இறையருளையும் குருவர்களையும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா இந்த யூகே சென்டரை தொடங்கி வச்சது வந்து முதுநிலை பேராசிரியர் லட்சுமணன் அங்கிள் கேள்விப்பட்ட, அவரும் இப்ப ஆளியார்ல இங்கதான் இருக்காரு. அவருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னார். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. குற்றால அறிவியல வந்து தமிழை வந்து கொட்டி அதுல நாங்க வந்து குளிச்ச மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டீங்க, ரொம்ப அருமை.